ஸ்கே சாக்கு வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கியூட் ப்ரோக்ராமா ட்ரமாவோட எபிசோட் டுவெண்ட்டி எயிட் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ண வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பகல் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போயிடலாம் ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் பேசுகிறாங்க ஹீரோட அப்பா சொல்லிட்டே நீ வந்து ஹீரோ விட கூடாதுடா நீ அவகிட்ட போகணுன்னு ஹீரோ சொல்கிற இந்த மாதிரி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லை நீ அவளை ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னா அவளை விடாத அவள் உன்னை லவ் பண்ணுறான் இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆகலைல்ல ஒரு வேலை அவளுக்கு வந்து அவன் பாய் ஃப்ரெண்டாக பிடிச்சிருந்தனா நீ சேர்த்து வை நீ அவளை ட்ரூவாக லவ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பையன் லவ் பண்ணால் அவங்க வந்து அந்த பொண்ணோட ஹாப்பினஸ் தான் வந்து அந்த ப பையன் நிறைவேற்றணும் நீ அவளை அவள் உண்மையாக லவ் பண்ணினா இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு இங்கே ஹீரோ தூங்கும் போது நம்ம ஹீரோயின்கோட ஒரு கீச்சன் இருந்ததில்லை அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதை பார்த்தே நம்ம ஹீரோயிங்க பற்றி நினைக்கிறாரு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்கள அதை நினைச்சு பார்க்குறாரு நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னா இங்கே வந்து குதிக்கணுன்ட்டு நம்ம ஹீரோயின் குதிச்சுருப்பாங்களா அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து சமைச்சி கொடுத்துருப்பாங்கள அதையும் நினச்சி பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோ அப்படியே சொல்கிறாரு என்னால் ஒன்று விட விடாது ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோ வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி ஒரு பை ஒருத்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க அவன் வந்து எல்லாமே எடுத்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோ பத்து ஷாக்குறாருன்னா அவனுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சா அவனுக்கு ஒரு பியான்சி இருக்கா அப்படின்னு ஆமா சார் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாரு இங்க ஹீரோ வந்து இவனுக்கு ஃபியன்சி இருந்து ஏன் ஹீரோயின் பின்னாடி சுத்துறான் அப்படின்ட்டு யோசிப்பாரு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஃபையில் எடுத்துகிட்டு போறாரு அப்போ நம்ம சென் வந்து கேட்கறாரு நீ எங்கே போறேன்னு இல்லை நான் ஹீரோயினோட ஊருக்கு தான் போகிறேன்னு சரி ஆல் த பெஸ்ட் கவலைப்படாத ஹீரோயின் உனக்கு கிடைச்சிருவா அப்படின்ட்டு நம்ம சென் சொல்லுவாரு நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோ இருக்காருல்ல அவர் அங்கே வந்துட்டாரு வந்து லிஃப்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வராரு ஃப்ரெண்ட் வந்து என்னடா மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு நான் உன்ட்டு உன்னை கேட்கணும் உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா உனக்கு ஆல்ரெடி ஃபியன்சி இருக்கா அப்படின்னு ஆமா ஆமாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிடும் இல்லை நீ எதுக்கு ஒன் இது தெரியுமா இல்லை இல்லை நான் ஒன்னும் சொல்ல சொல்லணும்னு ஏண்டா சொல்லலனு இது ஃபோர்ஸ் தான்ப்பா எனக்கு அந்த பொண்ணே பிடிக்காது அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது ஆ உனக்கு ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த லிப்டை விட்டு வெளில வராரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல பாவம் அவரோட மூக்கில் ஃபுல்லாக ரத்தமாக சொட்டுது அவரை வந்து அடிச்சிட்டாரா அது அடிச்சிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு அப்போ அவர் சொல்கிறார் ஏய் உன் என்னதான் ப்ராப்ளம் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எப்போ பார்த்தாலும் என் மூக்கே அடிக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ வந்து ஹீரோ எங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க கதை திறந்தோடனே ஹீரோயின் பார்க்குறாங்க ஹீரோவா அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தக்குன்னு நம்ம ஹீரோயின்க்க ஹக் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை நீ என்னை விட்டு போயிருவேன் நினச்சேன் அப்படின்னு நோய் இதுதான் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒன்று ஏன் அப்படின்னு கேட்கும்போது உனக்கே தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார் அப்போது ஹீரோ வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நான் உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன் உனக்கு வந்து ஆனால் வந்து நான் உட்கிட்ட ஒன்று சொன்ன உனால ஃப்யூச்சரில் வந்து ஹீரோ என்னோடய ஃப்ரெண்டோட இருக்க முடியாது ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குது அப்படின்னு நோனி அப்படியா இருக்கா அப்படின்னு நோனே ஆமாம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னு உனக்கு கவலைப்படாத நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவனோட எங்கேஜ்மெண்ட்டை அவனோட வெட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிடலன்னு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னோனே இல்லை நீ என்னோட கேர்ள் எங்கள் அப்பா சொன்னாரு நீ ஒருத்தவங்களை உண்மையா லவ் பண்ணினா அவங்களுக்கு பிடிச்சத பண்ணணும் அவங்களை ஹாப்பியா வச்சுக்கணும்னாரு அதனாலதான் சொல்லு நான் வேணால் அந்த மேரேஜை வேணா வந்து கேன்சல் பண்ணிடுவான்னு நோனே நான் உன்னோட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு அப்ப நான் அவன் கூட தான் இருப்பேன்னு அப்போது அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட வயத்துல கை வைப்பாங்க அப்போ ஹீரோ சொல்லுவாரு பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் இந்த குழந்தைய என்னோட குழந்தையா நினைச்சு நான் வளர்ப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு அதை நம்ம ஹீரோயின் கேட்டு அப்படியே ஹீரோ பார்ப்பாங்க ஹீரோ சொல்லுவாரு நிஜமாலே என்னோட மனசார நான் வந்து இந்த குழந்தைய என்னோட குழந்தையா வச்சு வளர்ப்பேன் நம்ம ரெண்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட லைஃபை வந்து நம்ம ரெண்டு பெரும் மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லுவாங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாம ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சொல்லுவாரு நான் வந்து உன் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம ஹீரோயின் வந்து இதை கேட்டுக்கிட்டே அப்படியே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோ போயிடுவார் ஹீரோ போகணுன்னு நம்ம ஹீரோயின் அங்கேயே நின்றுட்டு என்னமோ யோசிச்சு யோசிச்சிட்டே இருப்பாங்க ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே மீட்டிங்கில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தானே நம்ம ஹீரோ வந்து மூக்கிலே அடிச்சிட்டாரு அதனால் வந்து அவர் மூக்கு வீங்கி கிடக்குது அதெல்லாம் பார்த்து சார் உங்கள் மூக்குக்கு என்னாச்சு சார் அப்படின்ட்டு கேட்கும் போது ஓ அதுவா அதை நான் விழுந்துட்டேன் அதனாலதான் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவார் நம்ம ஹீரோயிங் இருக்காங்களா அவங்க வந்து அவங்களோட மூக்க பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்களா இதை வந்து அவர் பார்த்து அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே சொல்லுவார் என்ன நீ என் மூக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க பார் உன்னால தான் நான் இவ்வளோ அடி வாங்கினேன் ஹீரோ கிட்டேன்னு ஹீரோ அவனை அடிச்சானே ஆமா அவனுக்கு நான் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாள் எனக்கு ஃபியான்சி இருக்குன்ட்டு ஆமா சொன்னான் பார்த்தியா அவன் என்ன எவ்வளோ இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணியிருக்கான் நிஜமாலே அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னு அப்படியா அவனு ஆமா அது மட்டும் இல்லாமல் உன் அவங்ககிட்ட நம்ம பொய் சொன்னால இது உன்னோட என்னோட குழந்தைன்ட்டு அதை வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்பானே இந்த மாதிரி நான் இந்த குழந்தை என்னோட குழந்தையா வச்சு வளர்க்குறேன்ட்டு இதுலேயே தெரியுதா உண்மையாவே லவ் பண்றான் நீ அவனை அக்செப்ட் பண்ணு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் நம்ம ஹீரோயின் வந்து ஆஹ் அப்படின் அப்போ அவங்க சொல்லுவாங்க நீ எப்போ எப்போ ஹீரோ கிட்ட சொல்ல போற இந்த குழந்தை அவனோட குழந்தை தான் அப்படின்னு ஒன்னு நம்ம ஹீரோயின் சொல்லணும் அத அவங்ககிட்ட அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தா ரெண்டு டப்பா பெரிய டப்பாவோ வச்சிருக்காங்க அதை பார்த்து சார் இந்த டப்பா எதுக்கு சார் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு இல்ல தான் வந்ததுன்னு இல்ல யாருமே ஆர்டர் பண்ணலையே தப்பான பார்சலாக இருக்க போதுன்னு இல்ல இல்ல நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவார் அப்ப ஹீரோயின் கேட்பாங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நோனி உன் கூட தான் நான் தங்க போகிறேன் அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நம்ம தங்க முடியாதுன்னு இல்ல இல்ல நான் உன் கூட தான் தங்குவேன் அப்படின்னு இல்ல நம்ம பேர் செப்பரேட் சப்பரேட்டாக தானே இருக்கணும்னு இல்லை இப்போ நீ ஒய்ஃப் தான் அது நீ திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே வருவார் அப்படியே அவங்க கையில் இருக்க கார்டை யூஸ் பண்ணி அப்படியே கதவை திறந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் உள்ளே போயிடுறாங்க நெக்ஸ்ட் இங்கே இங்கே ரெண்டு பேர் உள்ளே வந்தோன்னே நம்ம ஹீரோ வந்து அவரோட பொருளெலாம் எடுத்து கடை 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 கடைன்னு எடுத்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்து தண்ணி குடிக்கும் போது நம்ம ஹீரோ இருக்கால நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து அந்த தண்ணியை பிடிங்கி அவர் வந்து குடிப்பார் அதை நம்ம ஹீரோயின் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ வந்து நம்ம ஹீரோயுன்க்காக எல்லாமே வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் உள்ள உட்காந்து இவன் என்ன பண்றான் சமைச்சிட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல அவர் என்ன இருக்காருனா அவர் ரெஸ்ட் ரூமில் இருக்காரு அப்போ நம்ம ஹீரோ இவன் ரெஸ்ட் ரூம்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் கிட்ட போகிறாங்க நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில வராங்க அப்போ ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீ எனக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து தரேன் ஆனால் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு நோனி இதெல்லாம் நீ எடுத்துக்கணுன்னு நானே எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி நானே எடுக்கிறேன்ட்டு வெளில வராது அப்போ நம்ம ஹீரோங் இதெல்லாம் இது நானே தரேன் நானே எடுத்து தரேன் அப்படின்னு நோனி என்ன எடுக்கணும்ன்னு பைஜாமா தான் வேணும்னோனி நம்ம ஹீரோயின் வந்து அதை எடுத்து நம்ம ஹீரோயின் சாரி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே எடுத்து கொடுக்குறாங்க அப்போ எடுத்து கொடுத்து நம்ம ஹீரோயின் போகும்போது எனக்கு ஒரு டவல் வேணும்னு டவல் அங்கே சிங்க் இருக்கோ நீ எடுத்துக்கோ அப்படின்னோனி சரி எனக்கு மூஞ்சி கழுவ எல்லா எடுத்து கழுவு ஒரு துணி வேணும்னு ஏ எடுத்துக்கோ அப்படின்னு இல்லை நான் வந்து தான் யூஸ் பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அடுப்பில் வச்சுட்டு என்னமோ போயிட்டார் அதை பார்த்து சே ஒழுங்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து துணியை வச்சு எடுத்து சிங்க்கில் வைப்பாங்க இதெல்லாம் ஹீரோ பார்த்து நீ குக்கிங் சிங்கிளா பண்ண கத்துக்கிட்டியா அப்படின்னு நாம இதெல்லாம் கத்துக்காம நான் எப்படி தனியா வாழ அப்படின்ட்டு நாம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல போது இல்ல இல்ல நீ இனிமே தனியா எல்லாம் வாழ வேணா நீ என்னோடே வாழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு போயிரு டிஸ்டர்ப் பண்ணாத நான் இப்போ பாரு ஒன்னால பாரு இல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நைட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்காரு அவர் தான் தூங்குறாரு அப்போ நம்ம ஹீரோயிங் வராங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கையில பிரெக்னன்சி பத்தி புக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு அப்படியே தூங்கிட்டார் போல அப்போ நம்ம ஹீரோய் ஹீரோக்கு வந்து பெட்ஜெட்ல போட்டு விட்டுட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து ஹீரோவை பார்த்துட்டு அவங்களை லைட்டை தொட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோய்க்கு போயிடுறாங்க நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க யாரோ காலிங் போய்ல அனுப்புறாங்க யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கேக்கிறாரு டே இங்கடா பண்றேன்னு ஏ கத்தா அதை உள்ளி தூங்கிட்டு இருக்கா நான் வருவேன் இது என் வைஃபோட வீடு நான் இருக்காம வேற இல்லை அவ என் கேர்ள் ஏ உனக்கு ஒரு ஃபேன்சி இருக்கு மூடு அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவாரு சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் என் வாழப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார் நெக்ஸ்ட் டே ஹீரோய்க்க கூப்பிலான்னு போகும்போது ஹீரோய்க்கு கதவு தருப்பாங்க அப்ப ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க அப்ப ஹீரோ நம்மள போய் வெளில ஆ சரி போல போலான்ட்டு ஹீரோயிங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இங்கும் ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க அங்க வந்து எல்லா பொருளையும் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் ஒண்ணு எடுத்து வைப்பாங்க அப்ப ஹீரோ வந்து அதை இதுவே வந்து நிறைய எடுத்து போடுவாரு அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கற எதுக்கு இவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்னு இல்ல உனக்கு நிறைய தேவைப்படும்ல அதனால்தான் அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் போடும் ரொம்ப எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இங்கே ட்ரெஸ் இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு லேடி வந்து மேடம் உங்களுக்கு எத்தனை மந்த்துன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் தரணும் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அவங்க வயிற்று தொட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோ வந்து ஆ எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் உங்க குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க நீங்க ஒரு நல்ல ஃபாதர் நம்ம ஹீரோ வந்து ஃபாதர் அப்படின்ட்டு அவர்கிட்டே சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வந்து அந்த ட்ராலிக்குள்ளே போட்டுருவார் நெக்ஸ்ட் அவங்க பார்ப்பாங்க சார் இவ்வளவு எடுக்கிறீங்க என் ஒய்புக்கு தான் எடுக்கிற அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே இழுத்துட்டு போவோம் நம்ம ஹீரோ கத்துவாரு லுல்லி அப்படின்னு நம்ம ஹீரோயின் நிக்க மாட்டாங்க டார்லிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நின்னுறுவாங்க அப்போ ஹீரோ சொல்லுவேன் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னி நம்ம ஹீரோயின் வந்து கத்தாத எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை இல்லை நான் கத்துவேன் எல்லாருக்கும் தெரியட்டும் நீதான் என்னோட லவ்னுட்டு அப்படின்னுவாங்க நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து கட ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வெளில வரும்போது நம்ம ஹீரோ இங்கே இருக்காங்கள அவங்க வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ ஆ என்ன சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயிங் சொல்றாங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நீ நிஜமாலேயே என்ன அக்செப்ட் பண்ணுறியா இந்த குழந்தை அப்படின்னு ஆ இந்த குழந்தை என்ன விஷயம் இதை என் கொ என்னோட குழந்த மாதிரி நான் வளர்ப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது ஓன் வயித்தில் இருக்கு நான் உன்னை கேர் பண்ணுறேன்னா அந்த குழந்தைய நான் கேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லுவாரு நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்காருல நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் காமிக்கிறாங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க அங்க நம்ம ஹீரோ சமைச்சி எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு உனக்குனா சீ ஃபுட்லாம் வந்து அலர்ஜி இல்ல ஸோ நீ அதனால கால்சியம் பொட்டாசியம் சாரி புரோட்டீன் கால்சியம் புரோட்டீன் எல்லாம் எல்லாமே கலந்த நியூட்ரி நிறைய நியூட்ரியன்ஸ் ஆனதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ கழுவு போறாரு அப்ப நம்ம ஹீரோயின் ஏ நீ குக் பண்ண இல்ல நான் கழுவுறேன் அப்படின்னு இல்ல இல்ல நானே பாத்திரம் கழுவிக்கிறேன் அப்படின்னு இல்ல நானும் சேர்ந்து பண்றேன் உங்க கூட இல்ல நீ அங்க போய் உட்காரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாரு இங்க ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டி வராங்க அப்ப ஹீரோயின் கேட்கிறேன் இங்க எதுக்கு கூட்டிட்டு இருந்தோன்னு அதுவா நான் இதை ரெண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து எதுக்கு சார் ரெண்ட் எடுக்க போறீங்கன்னு நான் ஒரு இதை வந்து கோச்சிங் சென்டரா ஆக்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாரு

அதுவும் கரெக்டு தான் ஆனால் வந்து அப்படின்னு எனக்கும் இதுதான் ஆசை ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா பொண்ணுங்க வந்து க ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் சூட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் நான் உன்னால தான் வந்து ப்ரோக்ராமராக ஆனேன் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம ஹீரோ சிரிப்பார் நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேரண்ட்ஸ் பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கிட்டு என்ன பண்ண

ஒரு கோச்சிங் சென்டர் அதாவது ஓபன் பண்ணலாம் அது நம்ம கேர்ள்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து ப்ரோக்ராமிங் கொடுக்கலாம் நம்ம இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோக்ராமிங் ஒன்னே நல்ல ஐடியாவாக தான் இருக்கு ஆனா வந்து நம்மளுக்கு அவ்வளோவா காசு இல்லையே அதை வச்சு நம்ம என்ன பண்ணேன் என்கிட்ட அக்கௌண்ட்டில் அவ்வளவு காசு இல்லையேன்னு ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போகும்போது நம்ம ஹீரோங்க அவங்க வாயா அண்ட கை வச்சுப்பாங்க அப்ப ஹீரோ கே நான் என்ன கிஸ் பண்ண வந்தேன் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோய்க்கு கிஸ் பண்ணிடுவாரு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோயின் த சாரி நம்ம ஹீரோயின் ஹீரோவை தள்ளிவிட்டு ஆ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போ என்னோட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூம்குள்ளே போயிடுறாங்க நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே வந்து என்னமோ வந்து வாங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து என்னமோ வந்து இந்த மாதிரி அதாவது அந்த இது பிளம்பெட் பண்ணுறதுன்னு பண்றதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஹீரோயிங் வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ இருக்கா இதெல்லாம் பார்த்தா அவர் வந்து ஹீரோயிங்க பார்த்து சிரிப்பாரு நம்ம ஹீரோயிங் இருக்காங்களா அவங்களும் சிரிப்பாங்க நெக்ஸ்ட் இங்கே ஆபீஸ்ல ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கு அதை நம்ம ஹீரோயிங்க தர சொல்றாங்க நம்ம ஹீரோயின் தரக்குறாங்க அதுல இருந்து ஃபுல்லா பலூன்ஸா பறக்குது பலூன்ஸாக பறந்து நெக்ஸ்ட் ஒரு சாக்லேட் டப்பா நிறைய டப்பா டபாவா இருக்கு அதை ஹீரோயிங் பார்க்கறாங்க வீட்ல நம்ம ஹீரியங்க அந்த டபாவை திறந்து பாக்குறாங்க அதுல எல்லாரும் வா சூப்பர் லுல்லி நீ ஹாப்பியாரு அப்படின்ட்டு எல்லாமே எழுதியிருப்பாங்க இங்க ஹீரியங் எல்லாருக்கு பேப்பர் குடுக்குறாங்க ஆனா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கூட நம்ம ஹீரேங் நினைச்சு பாக்குறாங்க நெக்ஸ்ட் உன்னிடல நீ வந்து கேரிங்கா இருக்கணும் எல்லாருக்கும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க இங்க ஹீரோ ஹீரோயின் வந்து குழந்தைங்களை எப்படி பார்த்துக்க அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ அவ்வளோதான் செம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு ஏன் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் அந்த பிளான் பிளட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து நம்ம ஹீரோயின்க்கு வந்து என்னமோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்காய் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்